ஜூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமரனால் எதற்காக யுத்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது அந்த கேள்விக்கு எழுபது ராஜதந்திரிகள் இடையே அவர் பதிலளித்திருக்கின்றார் முதலாவது இஸ்ரேலில் இருக்கின்ற கடும் போக்குவாதிகள் அமாஸ் அமைப்பு ஏவுகின்ற ராக்கெட்டுகளினால் பாதிப்படைந்து இருப்போர் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு விரும்பவில்லை உதாரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஜூதர் ஒருவர் பேட்டி தருகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு வெள்ளை கொடியுடன் சரணடைகின்ற காட்சியை தான் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் யுத்த நிறுத்தம் வரலாம் என்று கூறுவது ஐரோப்பாவில் தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கின்றது பெஞ்சமின் நெட்டன் யாகு அவர்களிடையே பேசுகின்ற பொழுது முதலாவது யுத்தத்தை வெல்ல வேண்டும் வெல்லாமல் நிறுத்தி விடுவோமாக இருந்தால் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பிற்கு புது நம்பிக்கை வந்துவிடும் இதுபோன்ற அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அவர்கள் தயாராக முயல்வார்கள் ஆகவே இந்த யுத்தத்தை வெல்லாமல் தன்னால் நிறுத்த முடியவில்லை என்று முதல் காரணத்தை சொல்லியிருக்கின்றார் இதுபோன்ற தாக்குதல்களை ஹமாஸ் அமைப்பு இனிமேலும் நடத்தாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு மிக கூடுதலான தாக்குதலை நடத்தி அவர்களை தடுத்தாக வேண்டும் இது இரண்டாவது வேலை அதற்கு முன்னர் யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை மூன்றாவது ஹமாஸ் அமைப்பிற்கு மட்டும் அல்ல காசா பகுதி முழுவதும் குண்டுவீச்சுகளை நடத்துவதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அச்சம் காரணமாக ஹமாஸ் அமைப்பு இது போன்ற வேலைகளை செய்யாமல் காசா பகுதி தடுக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல் வேண்டும் நான்காவது ஹமாஸ் அமைப்பு இதுவரை நாலாயிரம் ராக்கெட்டுகளை ஏவி விட்டார்கள் அவர்களுடைய களஞ்சியத்தில் மேலும் எத்தனை ஆயிரம் ராக்கெட்டுகள் இருக்கின்றன என்பது தெரியவில்லை அவர்களுடைய களஞ்சியம் வற்றியதன் பின்னதாக புதிதாக ராக்கெட்டுகள் வராமல் அடைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் அந்த யுத்தத்தை நடத்த முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட மாட்டாது அந்த தருணம் யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஏற்ற தருணமாக இருக்கும் இல்லையில் தொடர்ந்து ராக்கெட்டுகள் வந்து கொண்டிருந்தால் இஸ்ரேலிய மக்கள் காயமடைந்து கொண்டிருந்தால் யுத்தத்தை நிறுத்த முடியாது இதுதான் தனது பிரச்சனை என்று அவர் கூறினார் இவ்வாறு காரியங்கள் நடந்தாலும் கூட மறைமுகமாக ஒரு யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுக்களையும் இஸ்ரேலிய அரசு முடுக்கிவிட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய இராணுவம் கூறுகின்ற பொழுது இதுவரை வீசப்பட்ட குண்டுகளினால் இஸ்ரேலினுடைய கொள்கைகள் அடைந்த வெற்றி என்ன என்பதை தாம் இப்பொழுது மதிப்பிட்டு கொண்டிருப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த குண்டு வீச்சுக்கள் வெறுமனே சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் அப்பாவிகளையும் கொன்று தள்ளி இருக்குமாக இருந்தால் இவற்றை வீசியதனால் என்ன பயன் ஹமாஸ் அமைப்பிற்கு இதனால் ஏற்பட்ட நஷ்டம் என்ன இந்த மதிப்பீடு அடுத்த கட்டத்திற்கு இஸ்ரேலியர்களை நகர்த்தும் மறுபுறம் இத்துடன் விவகாரம் முடிந்து விடவில்லை லெபனானின் தென்புலத்தில் இருந்து ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி வருகின்றது கடந்த இரவும் நான்கு ராக்கெட்டுகள் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்டிருக்கின்றன ஒன்றை இஸ்ரேலினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி சூட்டு இருக்கின்றது மூன்று இஸ்ரேலிய குடியிருப்புகளில் விழுந்திருக்கின்றது இதனுடைய சேதம் தெரியவில்லை எல்லைப்புற நகரமாகிய ஹபியாவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு பதிலடியான தாக்குதலை இஸ்ரேலும் நடத்தி இருக்கின்றது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் பாலஸ்தீனர்களினுடைய சிறு சிறு குழுக்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இத்தகைய செயலை செய்கின்றார்கள் என்ற வியாக்கியானம் கூறப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய பிரதிநிதிகளாகிய ஜெர்மன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதைத் தவிர பாலஸ்தீனர்களினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கான பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமருடன் நான்காவது தடவையாக தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார் யுத்தத்தை நிறுத்தும்படி அவர் கூறியிருக்கின்றார் இதில் இன்னொரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது அலெக்சாண்டிரியா ஒசாசியோ கேரஸ் என்கின்ற பெண்மணி இவர் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை உறுப்பினர் இவர் எழுதியிருக்கும் ட்விட்டர் பக்கத்தில் அமெரிக்க அரசு கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி இஸ்ரேலுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களுக்கான ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ஜோ பைடன் அரசு கையொப்பமிட்டு இந்த ஆயுதங்களை வழங்க வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதில் முக்கியமான ஓர் ஆயுதம் இருக்கின்றது அது எங்கிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படுகின்றதோ அந்த இடத்தை நோக்கி செல்லக்கூடிய இன்னொரு எதிர்ப்பு கருவியாக இருக்கின்றது ஆகவே இதை விற்பனை செய்யக்கூடாது என்று அந்த பெண்மணி எழுதியிருக்கின்றார் இதுபோல யூத பின்னணி கொண்டவராக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட பெர்னி சாண்ட்ராஸ் அவர்களும் இந்த முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் ஆயுதங்களையும் இந்த நேரம் இஸ்ரேலுக்கு விற்பனை செய்யவே கூடாது என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் இந்த ஆயுதங்களை விற்பனை செய்கின்ற காரணத்தினால்தான் ஜோ பைடன் அரசு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நடந்தது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது எனவேதான் இதற்குள்ளால் வர்த்தகமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது மேலும் இஸ்ரேலின் கீழ்பகுதியில் இருந்து இந்த கதையை எழுதி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா என்றும் கூறப்படுகின்றது ஆகவேதான் இந்த இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ஒரு தீர்வு வருவதை தடுக்கின்றது அதேவேளை இஸ்ரேலிய பகுதியில் இருந்து சுயாதீனமான குழுக்கள் இஸ்ரேல் மீதும் ஹமாஸ் மீதும் போர்க்குற்ற விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இருவருமே பொதுமக்கள் பற்றிய யாதொரு அக்கறையும் இல்லாமல் தாக்குதல்களை நடத்தி முறையானது சர்வதேச போர்க்குற்றத்தை சேர்ந்ததுதான் இருதரப்பும் சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய வாதமாக இருப்பதாக யூரோ நியூஸில் செய்தி வழியாகி இருக்கின்றது அதேவேளை இந்த போர் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்து மிகவும் பாதகமாக வந்திருக்கின்றது இந்த போரானது குழந்தைகளுக்கு இந்த பூமியை நரகலோகமாக மாற்றுகின்ற ஒரு வேலையை செய்திருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது காரணம் இந்த போரில் பெருந்தொகையான பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் இப்பொழுது பிள்ளைகள் பயம் அடைந்து சக்தி எடுத்து நடுங்கி திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பூமி உண்மையில் ஒரு சுருக்க புரியா இல்லை நரகா புரியா என்று அவர்கள் சிந்திக்க தலைப்படுகின்றார்கள் இந்த மனிதர்களினுடைய பிடிவாதமும் செயலும் உண்மையில் பூமி என்பது நரக லோகம்தான் நாம் மாறி பிறந்து விட்டோம் என்று இந்த பிள்ளைகள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபை இப்பொழுது அதற்கு கொடுத்திருக்கின்ற வியாக்கியானமாக இருக்கின்றது இந்த நிலையில் போர் நிறுத்தமானது நெருங்கி கொண்டிருப்பதாக இன்னொரு செய்தியும் கூறுகின்றது நாளை போர் நிறுத்தம் வரலாம் என்கின்ற ஒரு தகவலும் இடையில் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இந்த விவகாரமானது போரை நிறுத்தினால் கூட பின்னர் என்ன என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் போரை நிறுத்தி என்ன பயன் என்ற கேள்வி அனைத்து தரப்பிலும் எழுப்பப்பட்டும் இருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே